ட்ரெண்டிங் தமிழோட நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமா, தமிழ் சீரியல், தமிழ் பாலிடிக்ஸ், அப்புறம் தமிழ்நாட்டில் நடக்கிற முக்கியமான விஷயங்கள், இந்தியாவில் நடக்கிற முக்கியமான விஷயங்கள் அப்டேட்டாக இருக்கணும் அப்படின்னா ட்ரெண்டிங் தமிழோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹரி இயக்கத்தில் திருப்பி வந்து ரொம்ப நாள் கழித்து விக்ரம் நடிக்கிற சாமி ஸ்கொயர் படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு. ஸோ ஏற்கனவே வந்து சாமி படத்தோட ரீமேக் இந்த படம். இந்த படத்தை வந்து முன்னாடி இவருக்கு ஜோடியாக, விக்ரமுக்கு ஜோடியாக த்ரிஷா நடித்தாங்க. இப்போ த்ரிஷா வந்து இந்த படத்தில் நடிக்கல, அதுக்கு பதிலாக கீர்த்தி சுரேஷ் நடிக்கிறாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா அதே ஆறுசாமி அதே கேரக்டரில் அவர் நடிக்கிறாரு. இப்போ இந்த படத்தோட ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து செம்மையாக கலாய்க்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு தான் வந்து இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா வந்து அந்த முக்கியமான விஷயம் அந்த படத்தோட ரெண்டு டைலாக்கு. ஒரு டைலாக் என்ன வந்திருக்கு அப்படின்னா வந்து நான் தாய் வயிற்றில் பிறக்கல, நான் பேயில் பிறந்தேன் அப்படின்னு ஒன்று. இன்னொன்று வந்து நான் சாமி இல்லை பூதம் அப்படின்னு ஒரு டைலாக்கு. இந்த டைலாக்லாம் லுல்லு சபா மனோகர் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப பழமையான, அதே சமயத்தில் வந்து கொஞ்சம் கூட ஒரு ஹீரோயிக்காக இல்லாத டைலாக்காக இருக்குது. அதே மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே பார்த்து பழகின படங்கள், இவர் பேசுகிற டைலாக்கு, விக்ரம் வந்து அந்த மாங்கல்யம் தந்தனானேங்கிற அந்த கல்யாணத்துக்கு பாடுற அந்த ஸ்லோகத்தை வந்து சொல்லிகிட்டே சண்டை போடுறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது வந்து சிங்கம் நாடு படம் பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லிக்கிறாங்க. மீம்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக கிரியேட் ஆகி எல்லா மீமும் ஓடிட்டுருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே சிங்கம் நாலு படத்தில் வந்து எப்படி சிங்கம் மூணு, சிங்கம் ஒன் டூ த்ரீ அந்த மூணு படத்தில் எப்படி வந்து சூர்யா கத்தி பேசி இதெல்லாம் பண்ணுவாரோ அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. சாமி படம் நல்லா ஹிட் ஆனதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா செம ஸ்டைலாக வந்து விக்ரம் இருப்பார். விக்ரம் வந்து கெத்தாக நடந்துப்பார். சின்ன சின்ன டைலாக் பேசினா கூட சூப்பராக இருக்கும். உங்கள் ஜாதி என்னன்னு சொன்னீங்க தம்பி அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்புவார். நான் அந்த கெத்தான டைலாக்கு பதிலாக எல்லாத்தையும் இவரையும் வந்து சூர்யா பேசுகிற மாதிரி வந்து சத்தமாக ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி வசனங்களை பேச வைக்கிறது வந்து ரொம்ப அந்த படத்தோட வேல்யூவே கம்மி பண்ண மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி படம் ஏதோ ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்க வேண்டிய படம் மாதிரி இருக்குது சீன்ஸ் எல்லாமே. ஏன்னா வந்து தீரன் படத்தில் வந்த மாதிரி அதே டெசர்ட்டில் வச்சு ஓடுற ஒரு சண்டை, அதுக்கப்புறம் வந்து இவர் ஒரு நாமம் போட்டு ஒரு ஃபுல்லாக வந்து பூணூர்லாம் போட்டு வந்து ஒரு சண்டை போட்டுட்ருப்பாரு, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இந்த படத்தில் வந்த மாதிரி ஞாபகமே இல்லை சாமி படத்தில். ஸோ இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான விஷயங்கள்லாம் அந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் லெவலை வந்து ரொம்ப கம்மி பண்ணி கிண்டல் பண்ணுற மாதிரி ஆக்கிடுமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ட்ரெய்லர்னு பார்த்திங்கன்னா நேற்று வந்து தமிழ் படம் டூவோட டீசர் வந்து முந்தானது வந்துச்சு, அது செம ஹிட் ஆச்சு, எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி இல்லாட்டியும் கொஞ்சமாச்சு படத்தில் என்ன வேணும், என்ன இருக்கணும், இதான் இருக்க போகுது அப்படின்னு லைட் லைட்டாக காமிச்சு அதே சமயத்தை இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். பாதி ட்ரெய்லர்லேயே போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது கருத்து. அதே மாதிரி மியூசிக்கும் அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை தேவி ஸ்ரீ பிரசாதோட மியூசிக். பாடல்கள் வரும்போது என்ன எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நாங்கள் ரிவ்யூ கொடுக்குறோம். படத்தில் ஆனால் ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம ஹீரோ போட்டிருக்கிறது. எப்படி கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சாமி படத்தில் இருந்தாரோ அதே மாதிரி அப்படியே இருக்கார். மனுஷன் கெத்தாக இருக்கார், பார்க்குறதுக்கே வந்து ஒரிஜினல் போலீஸ் மாதிரி அப்படி அவர் நடந்து வரும்போதே கெத்தாக இருக்குது. ஆனால் அவரை வச்சு இந்த மாதிரி அவருக்கு ஒத்து வராத மாதிரி வசனங்களை கொடுத்தாங்களோ, ஹரி வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாரோ அப்படிங்கிறது வெறும் ட்ரெய்லரை பார்த்து எங்களுக்கு இருக்க தோணல். படம் ஒரு வேலை வந்து வேறு மாதிரி இருக்கலாம், படம் மே நல்லா இருக்கலாம், எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து படம் வந்ததுக்கு அப்புறமா ரிவ்யூ பண்ணுவோம். உங்களுக்கு என்ன தோணுச்சு இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்து? நான் கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்கா இல்லை வந்து உண்மையிலே வந்து பார்க்கணும் எப்படா அந்த படத்தை பார்ப்போங்கிற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சாமி டூ படத்தில் வந்து கீர்த்தி சுரேஷை போட்டிருக்கிறது த்ரிஷா இல்லைங்கிறத பற்றிலாம் உங்களோட கமெண்ட்ஸ் என்னங்கிறதையும், தேவி ஸ்ரீ பிரசாத் மியூசிக் போடுறத பற்றியும் உங்கள் கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி தமிழ் சினிமா, தமிழ் சீரியல் பற்றிய அப்டேட்ஸுக்கு ட்ரெண்டிங் தமிழ்நாடு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க